ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதுஸ் பிளாக். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதாவது பொரி. அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மோர் மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் மோர் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு மோர் மிளகாவும் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் பாருங்கள், மோர் மிளகாய் கலரே மாறிடுச்சு. மோர் மிளகாய் நாங்கள் வீட்டில் தான் செஞ்சோம், அதோடய ரெசிபி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில். அந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதும் நம்ம எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, உங்கள் பொரிக்கு ஏற்றளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொரி ஆட் பண்ணிடலாம். இப்போ பொரி ஆட் பண்ணி நல்லா அந்த நம்ம போட்ட பவுடர் எல்லாமே பொரி எல்லா பொரிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் உங்களுக்கு உப்போ ஏதோ ஒன்று கம்மியாச்சுன்னா நீங்கள் அது தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதெல்லாம் வெளியவும் விற்கிறாங்க, இருந்தாலும் பாருங்கள் நம்ம 5 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஸோ வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து பொட்டுக்கல்ல 1 கையளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நிலக்கடலை தோல் எடுத்தது 1 கையளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்